வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா பர்மனன்ட் ரெசிடென்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரீசெண்டாக ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஆர் கிராண்ட் என்னங்கிறது ஓவராலாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஆர் ப்ராசஸில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. 5 ஸ்டெப்ஸும் மேண்டேட்ரி, எந்த ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னங்கிறது ஓவராலாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து நம்ம எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுவாங்க. ஸ்டெப் 2 வந்து நம்ம இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3 வந்து ஸ்கில் அசஸ்மெண்ட்டு. 4th வந்து இஓஐ, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்டெப் 5 வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற ப்ராசஸ்ங்க. ஃபைனல் ஸ்டெப் வந்து ப்ரீஆர் எப்படி கிராண்ட் பண்ண சம்மரியாக சொல்ல போகிறேன். இதுதான் டோட்டலாக 6 ஸ்டெப்ஸு. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப் என்னென்ட்டு. ஸ்டெப் 1 வந்து எலிஜிபிலிட்டி செக்னால் அது என்னது என்னென்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்குபேஷன் ரிலேட்டடாக வர்றது தான் எலிஜிபிலிட்டி செக்கு. அதிலேயே டைப் ஆஃப் செக்கிங் எபிலிட்டி வந்து 2 டைப்ஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஆக்குபேஷன் ரிலேட்டடாக செக் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஆக்குபேஷன் செக்குங்கிறது, ஆக்குபேஷன் செக்னால் நம்ம பார்க்குற ஜாப்ஸ் லைக் சாஃப்ட்வேர், ட்ரைவிங்னா ட்ரைவிங், டெய்லரிங்னா டெய்லரிங், லேபர் ஒர்க்னா லேபர் ஒர்க். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் இருந்தே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த ஜாப்ன்ட்டு. ஸோ நமக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ எல்லா ஜாபுமே அதில் கண்டிப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பாயிண்ட் செக். பாயிண்ட் செக்குங்கிறது பாயிண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு வேரியஸ் க்ரைட்டீரியா வச்சு நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அது என்னென்ன வச்சு பேஸ் பண்ணி நமக்கு அலோகேட் பண்ணுவாங்கன்னா, ஏஜு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி மஸ்ட்டுங்க, ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப். அந்த ஸ்டேட்லேருந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டேட்ஸ் இருக்கும், விக்டோரியா, குயின்ஸ்லேண்ட், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு ஸ்பான்சர்ஷிப் எதாவது அப்ளை பண்ணாங்கன்னா அது ரிலேட்டடாக வரும். அதர் ஃபேக்டர்ஸ் அதாவது மெடிக்கல், அது சம்மந்தமாக சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வச்சு என்னென்னா, மினிமம் 65 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். 65 எபவ் இருந்தால் தான் எலிஜிபிள், இல்லைன்னா எலிஜிபிள் கிடையாது. 2018க்கு முன்னாடி போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களாம் கேட்டிங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் போதும்பாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணிட்டாங்க பாயிண்ட்டு. ஸோ 2018 ஜூலை 1க்கப்புறம் கண்டிப்பாக 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 65 பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதுக்கு கம்மியாக இருந்தால் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி செக்ஸ்னால் இதெல்லாம் தான் கிடையா, நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்டெப் 2 வந்து இங்கிலீஷ் டெஸ்ட். ஆஸ்திரேலியன் இமிக்ரெண்ட் சிஸ்டம் அக்செப்ட்ஸ் எ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னலி அக்செப்டோட இங்கிலீஷ் டெஸ்டிங் சிஸ்டம்ஸ். அதாவது கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓவரால் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணி வந்து நீங்கள் அதை எது பேஸ் பண்ணியிருக்கலாம்னா, ஐஎல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஐஎல்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும், இல்லைன்னா பிடிஇ அகாடமிக், அப்படி இல்லைன்னா ஓஇடி, அப்படி இல்லைன்னா டோஃபல், கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் இருக்குங்க. இதிலிருந்து 5 இல்லை, ஏதோ 1 கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி காட்டுறதுக்கு. ஸோ இது வந்து மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐஎல்ஸ் ப்ரிஃபர் பண்ணி போகலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற நாளை கம்பேர் பண்ணும். ஐஎல்ஸே கஷ்டம் தான், பட் மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 3 பார்க்கலாம், ஸ்கில் அசஸ்மெண்ட்டு. ஸோ இங்கிலீஷ் தெரியும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தாச்சு, இங்கிலீஷ் ஸ்டெல் பார்த்தாச்சு, கண்டிப்பாக அடுத்தது நம்ம ஸ்கில்லு செக் பண்ணுவாங்க. ஸ்கில்லு செக் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகிறீங்கன்னா அது சம்மந்தமான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சர்டிஃபைடு வாங்கணும். ஸோ அதெல்லாம் அந்த கம்பெனிஸ் பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்பான்சர் விசா கொடுக்குற கம்பெனியில் பார்த்து அது பண்ணிக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல் சம்மந்தமாக இருந்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா அதில் சர்டிஃபைட் பண்ணணும். ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா மெடிக்கல் ஃபீல்டு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா போர்ட் ஆஃப் மெடிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் சர்டிஃபைடாக இருக்கணும். ஒர்க் விசா அப்ளிகேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் விசா அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா
டாக்குமெண்ட்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டட் சம் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியன் மணியில் $500. ஸோ இது கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. ஸோ ஸ்கில் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக வேணும் அங்கே போய் வேலை பார்க்குறக்கு. நீங்கள் இங்கே வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இங்கே வச்சுருக்க சர்டிஃபிகேட் வச்சுட்டு அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் இன்க்ளூட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூட் ரெஃபரன்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது ஸ்கில் அசஸ்மெண்ட் அப்போ நோட் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் ஸ்கில் அசஸ்மெண்ட்டில். ஸ்டெப் 4 பார்க்கலாம். இஓஐ, அதாவது எக்ஸ்பிரஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்மந்தமாக நான் சொல்கிறது தான் இஓஐ. இஓஐ இஸ் மெத்தட் ஆஃப் ஷோயிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் அப்ளைங் ஃபார். நம்ம சொன்னது தான் ஸ்கில் டிபெண்டிங் ஆன் த விசாஸ் சப் கிளாஸஸ். சப் கிளாஸஸ்னு ஒன்று இருக்குங்க ஆஸ்திரேலியன் விசாஸில், அதாவது 189 செக்ஷன் 119 சொல்லுவாங்க, 489. ஸோ அதை பற்றி நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இது நம்ம செலக்ட் ஆனால் இது 3 கீழே தான் செலக்ட் ஆகும் சப் கிளாஸஸில். ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னொரு வீடியோஸில். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலி, எங்கள் ஸ்போர்ட்ஸ், மேரீடு என்ன ஒய்ஃப்ஸு, ஸோ ஸ்கில் அசஸ்மெண்ட்டு, ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். நீங்கள் பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆன் அப்ளிகேஷன்ஸ் வில் பி கால்குலேட்டட் பை தேம். கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் கொடுத்துருப்போம். ஏ டு இசட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குறது எல்லாமே நம்ம கொடுத்து தான் ஆகணும். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் இன் டிமாண்ட்ஸ் ஜாப்ஸ் யூ கெட் அண்ட் இன்விடேஷன். 75-65 சொன்னால் 75 மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கூப்பிடுவாங்க போல். ஸோ அதுதான் இந்த இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 75 மேலே கண்டிப்பாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தெர் இஸ் நோ டைம் லைன் டிசைட். ஸோ நான் இந்த சீக்கிரமாக முடிச்சிட்டேன், நான் 4 டேஸில் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஓன் டைம் எடுத்து தான் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. பேமெண்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் தி ஸ்டேட். இந்த ஸ்போர்ட் டெஸ்ட்டுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டாலர் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டைம் லிமிட் எதுவும் கிடையாது, அவங்க ஓனாக எடுத்துக்கிற டைம் லிமிட் தான். அவங்க பார்த்து 4 மந்த்ஸ் பண்ணாலும் பண்ணால், 4 வீக்ஸ்லேயே கொடுத்தாலும் கொடுக்கலாம். பெஸ்ட் ஆன் யுவர் லக்குன்னு சொல்லலாம். சப்மிட்டிங் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேட்டிங் சப்மிட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி 3 மந்த்ஸ் இருந்துச்சு, இப்போ 2 மந்த்ஸ் ஆகிட்டாங்க. டைம் டு கிவ் சப்மிட் டாக்குமெண்ட் கொடுத்து பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் டைம் இருந்தது, 2 மந்த்ஸ் டைமாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். என்னென்ன டாக்குமெண்ட்னா, இந்த 4th ஸ்டெப் 5th ஸ்டெப்பில் பார்த்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர் படி 3670 அப்ளிகேட்னா, இப்போ வீட்டில் 3 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு $3,678, ஒய்ஃப்க்கு $1,840 அண்ட் 920 ஃபார் ஈச் சைல்டுக்கு இவ்வளோ. ஒவ்வொரு பர்சனுக்கு இவ்வளோன்ட்டு அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க பேமெண்ட்டு. ஸோ அது நீங்களே தெரியும், பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் பர்சனல் பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துதாகணும் கம்ப்ளீட்டாக. மைக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ், இங்கிலீஷ் டெஸ்ட்டு ரிசல்ட்டு, ஸ்கில் ரிசல்ட், அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 ரிசல்ட் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி தான் கொடுக்கணும். அதெல்லாம் ஜென்ரல் ப்ராசஸ் தான். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இன்கம் டேக்ஸ், ப்ரொமோஷன் லெட்டர்ஸ், ரிலீவிங் லெட்டர்ஸ், சேலரி ஸ்லிப்ஸ், ஃபார்ம்ஸ் எல்லாமே கையில் வச்சுருக்கணுங்க. நீங்கள் எந்தத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அது கேட்க மாட்டாங்கல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஏ டு இசட் எல்லாமே கேட்பாங்க. ஸோ எல்லாமே கையில் வச்சுக்காங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு. பின்னாடி எதுவும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சப்மிட்டிங் அப்ளிகேஷனோட ஃபார்ம். ஸோ திரும்ப சொல்கிறேன், 1 பர்சனுக்கு ஹஸ்பண்ட் ஆனீங்கன்னா $3,670, ஒய்ஃப் ஆனிங்கன்னா $1,840, சைல்டு ஒவ்வொரு சைல்டுக்கும் $920. ஸோ ஒன்ஸ் கேஸ் ஆஃபீஸ் ஹேஸ் பீன் அசைன்ட், யூ வில் பி ஆஸ்க்டு டு கோ ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு எல்லா ப்ராசஸ் போனால் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் மெடிக்கல்.
ஸோ சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் முடித்த முன்னாடியே மெடிக்கலுக்கு போயிருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபைனல் ஸ்டெப் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் மெடிக்கல் அவங்களே சொல்லுவாங்க. பிஆர் கிராண்ட் இது சம்மரியாக பார்க்கலாம், இட் மைட் டேக் செவரல் மந்த்ஸ் ஃபார் ஏ டிசிஷன் ஆன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ அதை தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ செவரல் மந்த்ஸ் ஆகும், கண்டிப்பாக 1 மந்த்தில் முடிக்கணும், 2 வீக்ஸில் எனக்கு முடிக்கணும் அப்படின்னு நம்ம போய் டைம் லிமிட் கேட்க முடியாது. ஸோ அவங்க எடுத்துக்கிறது தான் டைம் லிமிட். ப்ராசஸிங் டைம்ஸ் மே டிஃபர் ஃப்ரம் 1 விசா கிளாஸ் 2 அதர், அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ். என் 2 பேர் ஒரே சேம் டேட்டில் அப்ளை பண்ணினா என்ன, என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ டேஸ்லேயே வந்துருச்சு எனக்கு இவ்வளோ டேஸில் வரலேன்னு நீங்கள் போய் ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் சில செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வரும். டாக்குமெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்லி வெரிஃபைடு அண்ட், ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஸோ வேறு அவங்க என்ஓசி ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிஆர் சிட்டிசன், ஸோ என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வெளியே அந்த விசா டைம் முடிஞ்சிட்டு பிஆர் கிராண்ட் முன்னாடி இருக்க விசா டைம் முடிச்சுட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப இந்தியா வந்துட்டு திரும்ப போயிட்டீங்கன்னா நீங்கள் பிஇ கிராண்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆயிடுவீங்க. விச் மீன்ஸ் அங்கே ஒரு 15 நாளில் டைம் இருக்குன்னா 15 நாள் இருந்துட்டு நீங்கள் திரும்ப இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பர்மனன்ட் சிட்டிசன். நீங்கள் விசா ஸ்டாம்பிங் அட் பாஸ்போர்ட், ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசா ஸ்டாம்பிங் அட் பாஸ்போர்ட் நாட் ரெக்வயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு, ஸோ அதனால் தேவையில்லை, ஸ்டாம்பிங் தேவையில்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் 24 ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.